பார்வதி பதையே அதர் மகாதேவா, தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏகம் பத்துரை எந்தாய் போற்றி, பாகம் பெண்ணுரு ஆனாய் போற்றி, அண்ணா மலையும் அண்ணா போற்றி, கண்ணார முதற்கடலே போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. உண்ணாமுலை உமையாளோடும் உடனாகிய ஒருவன் பெண்ணாகிய பெருமான் மலை திருமாமணி திகழ மன்னாந்தன அருவித்திரல் மழலை முழவதிலும் அண்ணாமலை தொழுவார்வினை வழுவாவன் அமருமே. இல்லாமல்ல இறைவனுடைய பெருந்திறமைனா மகா சிவராத்திரி தினம் சிறப்பான முறையிலே நடைபெற்று வருகின்றது. எல்லாமல்ல பரம்பொருளாகிய சிவபெருமானை வழிபாடு செய்வதற்கான சிறந்த நாள் மகா சிவராத்திரி. கல்வியாலும் செல்வத்தாலும் இறைவனை அடைய முடியாது என்றும், பக்தியாலும் அன்பாலும் மட்டுமே இறைவனை அடையலாம் என்று சொல்லக்கூடிய அற்புதமான நிகழ்வை அரங்கேற்றிய திருவண்ணாமலையில் உள்ள ஜோதியாய் அருள் புரிகின்ற அந்த காட்சியை சிவராத்திரி என்று அழைக்கப்படும். திருமாலும் பிரம்மனும் யார் பெரியவன் என்ற ஒரு அகந்தையினால் இறைவனை சிவபெருமானும் அண்ணாமலையில் சாட்சாத் விஸ்வரூபம் கொண்ட பொழுது திருமால் அந்திய அவதாரம் எடுத்து பூமியை நோக்கி பாதத்தை காணவும், பிரம்மாவானவர் அன்னப்பறவையின் உதவி கொண்டு சிவபெருமானுடைய திருமுடியை கண்டு யார் வெற்றி பெறுகிறார்கள் என்ற ஒரு போட்டி ஏற்பட்டது. இருவரும் இணைப்புடன் செயல்படுகின்றார்கள். பல கோடி ஆண்டுகளாக கல்விக்கு அதிபதியான சரஸ்வதியினுடைய மணாளர் பிரம்மாவும், செல்வத்திற்கு அதிபதியான மகாலட்சுமியுடைய மணாளர் திருமாலும் இறைவனை அடிமுடிக்கான சென்று கொண்டிருக்கிறார்கள். ஆனால் பல கோடி யுகங்கள் கடந்தும் அவரால் அந்த இறைவனை காண முடியவில்லை. பிரம்மாவானவர் தலைமுடியிலிருந்து விழுந்த அந்த தாழம்புவிடம் கேட்கின்றார், இறைவனுடைய திருமுடி எவ்வளோ அருகில் உள்ளது, எவ்வாறு காண முடியும் என்று. அதற்கு அந்த தாழம்பு, நான் தலைமுடியிலிருந்து பல யுகங்களாக விழுந்து வருகின்றேன், இன்னும் அந்த நிலைக்கு நீங்கள் செல்ல முடியாது, உங்களை போன்று நான் மூன்று பிரம்மாக்களை கண்டுவிட்டேன் விழும்போது என்று சொல்கின்றார்கள். இருந்தாலும் எனக்காக ஒரு பொய் சொல் என்று அந்த தாழம்பழம் சொல்லி சுவாமி சிவபெருமானம் அறிகின்றார்கள். அதே போன்று திருமாலும் தன்னால் அந்த பாதத்தை காண முடியவில்லை என்று வராகமூர்த்திகள் இருந்து வந்து சிவபெருமானிடம் கேட்கின்றார், அவருடைய தோல்வியை ஒப்புக்கொள்கின்றார். ஆனால் பிரம்மா மட்டும் அவருடைய தோல்வியை ஒப்புக்கொள்ளாமல் சாட்சியாக தாழம்பு இருக்கிறது என்று சொல்கின்றார்கள். பிறகு சுவாமி இப்போய் சொல்லியதற்காக இந்த உலகத்தில் அவனுக்கு எங்கும் கோயில் இருக்காது, பிரம்மாவுக்கு ஒரு கருத்தை கொடுக்கின்றார். அதே போன்று தாழம்பூவின் எந்த கோயில்களையும் வழிபாடுக்கு உகந்ததாக இல்லை என்று தவிர்த்து விடுகின்றார். சிவராத்திரி மட்டும்தான் அந்த லிங்கோத்பவருக்கு அந்த பூவை சமர்ப்பிப்பார்கள் தாழம்பூவில். இது மாதிரி இந்த நிகழ்வுகள் நடைபெற்றது நம்முடைய திருவண்ணாமலை. சுவாமி ஜோதியொடிவாய் நின்று காட்சி அளிக்கின்றார். கல்வியாலும் செல்வத்தாலும் இறைவனை வழிபட முடியாது, அன்பு செய்வதாலும் பக்தி செய்வதாலும் இறைவனை அடையலாம் என்று சொல்லக்கூடிய இந்த நாள் தான் சிவராத்திரி, மகாசிவராத்திரி என்று சொல்வார்கள். அது மட்டுமல்லாமல் இந்த மகாசிவராத்திரியில் சிவபெருமான் உமாதேவிக்கு உபதேசம் செய்து கொண்டிருக்கும் பொழுது வில்வ மரத்திலேயே இருந்து அந்த உபதேசம் சொல்லிக் கொண்டிருக்கின்றார். அந்த மரத்தின் மேலே ஒரு குரங்கு இருக்கின்றது. அந்த குரங்கு விளையாட்டுத்தனமாக மேலே இருக்கக்கூடிய இலைகளை எல்லாம் பறித்து போடுகின்றது. அந்த இலையானது அம்பாள் மீதும் சுவாமி மீதும் அந்த பொழுதில் மேலே அர்ச்சனை செய்யப்படுகின்றது. அம்பாள் கருணை குலத்தோடு அந்த குழந்தை பார்க்கின்றார். உடனே இந்த குரங்கிற்கு ஞானம் பெற்று வருகின்றது. நீ தெரிந்தோ தெரியாமலோ இந்த சிவராத்திரியில் இந்த வெள்ள இலைகளை பறித்து எங்கள் மேல் அர்ச்சனை செய்திருந்தால் உமக்கு
ராஜ பதவியான ஏழு லோகத்தையும் ஆளக்கூடிய மகா சக்கரவர்த்தி ஆகக்கூடிய வல்லமை அருள்பாலிக்கின்றார்கள். அவர்தான் இந்த குரங்கு தான் அடுத்த பிறவியிலே முசுகுந்த சக்கரவர்த்தியாக பிறக்கின்றது. தெரியாமல் செய்த அந்த குரங்கினுடைய வில்வ அர்ச்சனைக்கே அவருக்கு சக்கரவர்த்தி என்று சொல்லக்கூடிய பட்டத்தை வழங்கிய அந்த பேராற்றல் நாம் எல்லாம் தெரிந்து இந்த மகா சிவராத்திரியிலே வழிபாடு செய்யும் பொழுது நமக்கெல்லாம் இறைவன் மகா சௌபாக்கியத்தையும் புண்ணியத்தையும் சிவகதியும் அடிப்பதில் எந்தவித ஒரு சந்தேகமும் இல்லை. இந்த மனித பிறவியின் நோக்கம் இறைவனை அடைவதே. அது இது போன்ற சோமவாரம் பிரதோஷம் மகா சிவராத்திரி காலங்களில் விரதம் இருந்து வழிபாடு செய்வதால் இறைவனுடைய இந்த பெருங்கருணையை பெறலாம், அவருடைய ஆசையை பெறலாம், அவருடைய முக்தியையும் நமக்கெல்லாம் உள்ள பொண்ணும் மெய்ப்பொருளும் தருவானை. பொண்ணு மட்டும் இல்லாமல் இந்த மெய்ப்பொருளாகிய இறை இன்பத்தையும் நமக்கு தரக்கூடியவர். எல்லா பிறவியில் ஏற்படக்கூடிய தீவனைகளெல்லாம் நீக்கி நமக்கு நல்ல ஒரு பேரை அளிக்கக்கூடிய இந்த மகா சிவராத்திரி என்பது சிறப்புக்குரிய நாள். அதே போன்று திருவாரூரில் இருக்கக்கூடிய தியாகேஷ பெருமாளும் இந்திரனால் வழிபட்ட அந்த லிங்கத்தை ஆத்மலிங்கத்தை முதலிலே திருமால் மனதால் வழிபட்டு இருந்தால் அதன் பிறகு அதை இந்திரன் அந்த ஆத்மலிங்கத்தை வழிபாடு செய்து வந்தார். அவருடைய ஒரு போர் உத்தியில் வெற்றி பெறுவதற்காக நம்முடைய முசுகுந்த சக்கரவர்த்தி துணை நாடுகின்றார். அந்த முசுகுந்த சக்கரவர்த்தி அந்த அசுரர்களை வென்று இந்திரனுக்கு வெற்றி தேடி தருகின்றார். அவர் விண்ணப்பம் செய்கின்றார், உனக்கு என்ன வேண்டுமோ வரம் கேள் என்று. அந்த முசுகுந்த சக்கரவர்த்தி எனக்கு நீங்கள் ஆத்மாத்மா வழிபடக்கூடிய அந்த ஆத்மலிங்கத்தை வேணும்னு கேட்குறாரு. அது இந்திரன் ஒரிஜினல் லிங்கத்தையும் அது போல கூட இருக்கக்கூடிய ஒரு ஏழு லிங்கத்தையும் செய்கிறார். எது உனக்கு உண்மை என்று நீ எடுத்துக்கொள் அப்படின்றார். அந்த முசுகுந்த சக்கரவர்த்தி உண்மையான அந்த லிங்கத்தின் நேரே வழிபடும் போது உணர்வு பொங்கி மெய்ஞானம் ததும்பி வழிய அந்த பேரின்பத்திலே அந்த உண்மையான லிங்கத்தை கண்டுபிடிக்கின்றார். உடனே இந்திரன் அந்த ஏழு லிங்கத்தையும் வைத்து வழிபாடு செய்து கொள் என்று உத்தரவிடுகின்றார். அதன் பேரிலே இந்த சிவராத்திரி என்று ஆத்மலிங்கத்தை திருவாரூரில் இருக்கக்கூடிய தியாகராஜ சன்னியில் வழிபாடு செய்கின்றார் முசுகுந்த சக்கரவர்த்தி. இவ்வாறு சிறப்பு மிகுந்த இந்த மகா சிவராத்திரி நாளில் நாம் எல்லாம் வழிபாடு செய்து அபிஷேகம் செய்து சிவபுராணம் திருமுறைகள் பாராயணம் இதெல்லாம் செய்து இறைவனுடைய திருவுருளை பெற வேண்டுமா என நம்புகின்றோம். சிவாய நம திருச்சிற்றம்பலம். திருநாளுடைய சிவனையை போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி காவாய் கனகத் திரளையை போற்றி கைலை மலையானியை போற்றி போற்றி திருச்சிற்றம்பலம்.